ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். பழம் தின்னி வௌவால்களுக்கும் தவளைகளுக்கும் அம்னோ இடம் தரக்கூடாது. 15வது பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியலில் ஆதாய நோக்கம் என்ற ஒற்றை குறிக்கோளை மட்டும் கொண்டிருக்கும் பழம் தின்னி வௌவால்களும் தவளைகளும் அம்னோவை நாடக்கூடும். 2018 பொது தேர்தலுக்கு பின் அம்னோவை கை கழுவி விட்டு வேற்று கட்சிகளில் புகலிடம் தேடிய பதவி பித்தர்களும் இப்போது அம்னோவை தேடி வரக்கூடும். 14வது பொது தேர்தலுக்கு முன் அம்னோவில் இருந்து விலகிய யூசப் யாக்கோப் வாரிசரனில் இணைந்து தகவல் பிரிவு தலைவராக இருந்த நிலையில் கடந்த அக்டோபரில் எந்த காரணமும் இன்றி வாரிசரனில் இருந்து விலகி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இப்போது மீண்டும் அம்னோவிற்கு திரும்பியிருக்கிறார். இவரை போன்றவர்களை வாக்காளர்களும் அரசியல் கட்சிகளும் அடியோடு புறந்தள்ள வேண்டும். விலைவாசி உயர்வு, புத்ராஜயாவில் மாபெரும் பேரணி, MTUC எச்சரிக்கை. தாறுமாறான பொருள் விலை உயர்வுக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட மகஜருக்கு உள்நாட்டு வாணிக மற்றும் பயணிட்டாளர் நல அமைச்சு சரியான பதிலை அளிக்க தவறினால் புத்ராஜயாவில் உள்ள அந்த அமைச்சின் முன் எதிர்ப்பு பேரணியை நடத்தப் போவதாக மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் MTUC எச்சரித்துள்ளது. பொருட்களின் விலையேற்றத்தை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் என்பதோடு அந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும்படி அமைச்சிற்கு MTUC கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சகம் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தால் பெரிய அளவில் பேரணி நடத்தப்படும் என MTUC தலைமைச் செயலாளர் கமருல் பஹாரின் மன்சூர் தெரிவித்தார். கோதுமை இறக்குமதி AP அனுமதி ரத்து, பிரதமர். நாட்டின் கோதுமையை இறக்குமதி செய்வதற்கான AP அனுமதியும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப் தெரிவித்துள்ளார். நாட்டில் உணவு கையிருப்பு போதுமான நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக AP அனுமதி ரத்து செய்யக்கூடிய பொருட்களை பட்டியலிடுமாறு அனைத்து அமைச்சர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறையில் ஊழல், ஊழல் தடுப்பு ஆணையம் பகிரங்கமாக அடையாளம் காட்ட வேண்டும். ஜாசேகா. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறையில் நடந்ததாக கூறப்படும் ஊழலை பற்றியும் அதன் விசாரணை குறித்தும் கூடுதல் தகவல்களை பகிரங்கமாக தெரிவிக்குமாறு மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையத்திற்கு ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆண்டனிலோ கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டிற்காக நடப்பு நீதிபதி ஒருவர் மீது பகிரங்கமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுது அதே நடைமுறையை அனைவருக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று சிறம்பான் MP-யுமான அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அல்லது துணை அமைச்சர்கள் யார் என்பதையும் ஊழல் புரிந்த அமைச்சகம் எது என்பதையும் ஊழல் தடுப்பு ஆணையம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். பொது கணக்கு குழுவும் இதில் தலையிட வேண்டும். குறிப்பாக ஊழல் தடுப்பு ஆணையர் அசாம்பாக்கியை சந்தித்து கூடுதல் விவரத்தை பெற்று நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆண்டனிலோ கோரிக்கை வைத்துள்ளார். பாதுகாவல் பணியாளர் மற்ற நாடுகளையும் நாட அரசு திட்டம். நாட்டில் பாதுகாவலர் தொழிலுக்கு நேபாளத்தை அடுத்து இதர நாடுகளில் இருந்தும் தொழிலாளர்களை தருவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் மலேசியா ஈடுபட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் இருந்தும் பாதுகாவலர் தொழிலுக்கு ஆட்களை தருவிப்பதற்கான அனுமதியை வழங்க உள்துறை அமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அம்சா ஜைனுடின் தெரிவித்தார். எனினும் சம்பந்தப்பட்ட நாடுகள் வழங்கும் இணக்கத்தின் அடிப்படையில்தான் அந்த நாடுகளில் இருந்து பாதுகாவலர்களை தருவிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். PKR தேர்தல், 11 லட்சம் உறுப்பினர்களில் 137,127 பேர் மட்டுமே வாக்களித்தனர். PKR கட்சியின் 11 லட்சம் உறுப்பினர்களில் 12.6% விழுக்காட்டினர் மட்டுமே கட்சி தேர்தலில் வாக்களித்து உள்ளனர். இந்த நிலைமையை பார்க்கும்போது எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் அக்கட்சி மோசமான பின்னடைவை சந்திக்க கூடும் என்று அக்கட்சியை சேர்ந்த சிலர் எச்சரித்து உள்ளனர். 11,18,423 PKR உறுப்பினர்களில் 137,127 பேர் மட்டுமே வாக்களித்து உள்ளனர். இதில் மறு தேர்தல் நடைபெறவுள்ள 8 தொகுதிகளின் உறுப்பினர்கள் இடம்பெறவில்லை. அதேவேளையில் இணையத்தில் வாக்காளர்களாக பதிந்து கொண்ட 76,932 பேரில் 70,200 பேர் வாக்களித்தனர் என்று PKR தேர்தல் தகவல் தெரிவிக்கிறது. 1 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கையிருப்பு, வெளிநாட்டினர் 5 கைது.
பிரிக்ஃபீல்ட்ஸிலும் பெட்டலங்கியாவிலும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஒரு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருளை வைத்திருந்த அந்நிய நாட்டவர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் ஸ்ரீ அர்த்தாமாஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் கார் நிறுத்துமிட பகுதியில் முதல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையில் 21-23 வயதுடைய இரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு 1 கிலோகிராம் எடை கொண்ட கட்டியிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பெட்டாலிங்கேயாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் 21-30 வயதுடைய மேலும் 3 ஆடவர்கள் கைதானதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அமி இசாம் அப்துல் ஷுக்கூர் தெரிவித்தார். தோட்டத்தில் கஞ்சா செடிகள், முன்னாள் தூதரும் மகனும் கைது. முன்னாள் தூதரும் டத்தோ பட்டம் கொண்டவருமான ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்ததன் தொடர்பில் போலீசார் கைது செய்தனர். சுழியம் புள்ளி 8 ஹெக்டர் நிலத்தில் 102 பெரிய கஞ்சா செடிகளை வளர்த்ததன் தொடர்பில் பகாங் பென்தோங்கை ஒட்டியுள்ள ஜண்டாபாய் என்ற இடத்தில் உள்ள வீட்டில் 78 வயதான அவரும் 53 வயதான மகனும் கைது செய்யப்பட்டனர். பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைமையகம் மற்றும் புக்கிட்டிங்கி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் குற்ற துணைத்தொழிப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையை தொடர்ந்து அவர்கள் சிக்கினர். அந்த நபர் தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மலேசிய தூதரகங்களில் பணிபுரிந்து உள்ளார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உலகின் 5ஆம் நிலை ஆட்டக்காரராக லீசிஜியா முன்னேற்றம். இம்மாதம் 2 அனைத்துலக போட்டிகளில் சிறந்த வெற்றியை பதிவு செய்ததன் மூலம் தேசிய ஒற்றையர் பூப்பந்தாட்ட வீரரான லீசிஜியா தற்போது உலகின் 5ஆவது இடத்திற்கு முன்னேறி உள்ளார். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மற்றும் தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை வென்றதைத் தொடர்ந்து லீசிஜியா இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளார். இதற்கு முன் அவர் 6ஆவது இடத்தில் இருந்தார். தற்போது இந்தோனேசியாவின் ஆண்டனி கின்டிங் 6ஆவது இடத்திற்கு இறங்கி உள்ளார் என பன்னாட்டு பூப்பந்து சம்மேளனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. தற்போது உலகின் முதல் நிலை பேட்மிண்டன் விளையாட்டாளர் என்ற நிலையை டென்மார்க்கின் விக்டர் ஏசல் சென் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளார். ஏஎஸ்டி இணையதளத்தின் நேற்றைய தடம். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், எஸ் எஸ் ராஜேந்திரன், நாகேஷ் உள்ளிட்ட முன்னிலை திரை நட்சத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி பொருத்தமாக தனித்தனி குரலில் பாடி அந்தந்த நடிகர்களின் முகத்தை தன் குரலின் மூலம் ரசிகர்களின் மனக்கண் முன் நிறுத்தும் ஆற்றல் பெற்ற பெரும் பாடகர் டி எம் சவுந்தரராஜனுக்கு இன்று 25 நினைவு நாள். அடுத்த கட்ட நாயகர்களான கமல், ரஜினி போன்றவர்களுக்கும் இவர் பொருத்தமாக பாடினார். ஒருதலை ராகம் படத்தில் இடம்பெற்ற 400 ராசியில்லா ராஜா என்ற பாடலை பாடியதற்கு பின் தனக்கும் ராசியில்லாமல் போனதாக சவுந்தரராஜன் ஒருமுறை குறிப்பிட்டார். தூக்கு தூக்கி திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் பாட தனக்கு கிடைத்த வாய்ப்பை தன் மிதப்பான போக்கால் தவறவிட்டதன் டி எம் சவுந்தரராஜனுக்கு மடை திறந்துவிட்ட திருச்சி லோகநாதனும் அந்த நேரத்தில் அப்படித்தான் எண்ணியிருப்பார். இதுதான் காலச்சக்கரம். மதுரையில் மராத்திய குடும்பத்தில் பிறந்து சௌராட்டிர மொழி பேசிய டி எம் சவுந்தரராஜன் 2010 தமிழகத்தின் அந்நாளிய முதல்வர் நினைவில் வாழும் கலைஞர் மு கருணாநிதியால் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டிற்காக பாடியதுதான் கடைசி பாடல். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.